வணக்கம் மேக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 12 இஃப் டேன் ஏ மைனஸ் டேன் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே காட் பி மைனஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் காட் ஏ மைனஸ் பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க இப்போ நான் காட் ஏ மைனஸ் பிஸ் இருக்கு இல்லையா இது எப்படி எழுதலாம் காட் ஏ மைனஸ் பியை 1/ டேன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் இல்லையா இதோட ரெசிப்ரோக்கல் தானே இது ஓகே இப்போ இது வந்து ஃபார்முலாவில் எழுதிக்கலாம் 1/ டேன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலானா டேன் ஏ மைனஸ் டேன் பி பை 1+ டேன் ஏ டேன் பி இல்லையா இப்போது இது மேலே போச்சுன்னா 1+ டேன் ஏ டேன் பி டிவைடட் பை டேன் ஏ மைனஸ் டேன் பி இப்போது டேன் ஏ மைனஸ் டேன் பி ஈக்குவல் டு எக்ஸு காட் பி மைனஸ் காஸ் ஏ காட் ஏ ஈக்குவல் டு ஒய் ஓகே டேன் ஏ மைனஸ் டேன் பிக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாமா டேன் ஏ மைனஸ் டேன் பிக்கு பதிலாக அப்போ 1+ டேன் ஏ டேன் பி டிவைடட் பை எக்ஸ் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே காட் ஏ மைனஸ் பிக்கு தான் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா அடுத்தது நான் காட் பி மைனஸ் காட் ஏ ஈக்குவல் டு ஒய்யன்னு வச்சுருக்காங்க இல்லையா அதை எடுத்துக்கிறேன் அதாவது கிவன் காட் பி மைனஸ் காட் ஏ ஈக்குவல் டு ஒய் இப்போ இது எப்படி எழுதுறானா 1/ டேன் பி மைனஸ் 1/ டேன் ஏ இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்களேன் டேன் ஏ மைனஸ் டேன் பி இது இங்கே போயிடும் இது இங்கே போயிடும் பை டேன் ஏ டேன் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் இப்போது டேன் ஏ மைனஸ் டேன் பியோட வேல்யூ என்னது எக்ஸ் அப்போ எக்ஸ் பை டேன் ஏ டேன் பி ஈக்குவல் டு ஒய் இப்போ எனக்கு இந்த வேல்யூக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூ தான் நிற்குது இல்லையா அப்போ இதுதான் எனக்கு வேணும் அப்போ என்ன ஆகும்னா டேன் ஏ டேன் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு கிடச்சிரும் திஸ் இஸ் ட்ரூ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போது காட் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1+ இந்த டேன் ஏ டேன் பிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் ஒய் எக்ஸ் பை ஒய்ன்னு போட போகிறேன் பை எக்ஸ் இப்போ எல்லாம் பாருங்கள் எக்ஸ் ஒய் டேர்ம் ஆகிடுதா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய் ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸு பை இங்கே எக்ஸுன்னு இருக்கும் இல்லையா இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம மல்டி டிவைட் பண்ணிக்கலாம் அதாவது தனித்தனியாக பண்ணுறேன் இந்த இடத்துல ஒய் அதாவது ஒய் ப்ளஸ் எக்ஸு பை ஒய்னு வந்துடும் இப்போ இது வந்து எப்படி ஆகுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய்னு ஆகிடும் இல்லையா இது கீழே மல்டிப்ளை ஆகிடுது இப்போ தனித்தனியாக நான் டிவைட் பண்ணுறேன் எக்ஸ் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் இந்த எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும் ஒய்க்கும் ஒய்க்கும் கேன்சல் ஆகிடும் அப்போ லாஸ்ட் என்ன இருக்கும் 1/ ஒய் ப்ளஸ் 1/ எக்ஸ் இது காட் ஆஃப் ஏ மைனஸ் பி தானே தேர் ஃபோர் காட் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இதை மாற்றி எழுதிக்கலாம் 1/ எக்ஸ் ப்ளஸ் 1/ ஒய் நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னது இது தானே ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே நெக்ஸ்ட் சம் ஓகே க்வெஸ்சன் நம்பர் 13 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு ஏ அண்ட் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க ப்ரூவ் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆர்ஹெச்எஸ் ஏ ஸ்கொயர்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஓகே டிவைடட் பை இந்த 2 இப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போடணும் அப்போ என்ன வரும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அடுத்தது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் 2 டிவைடட் பை 2 ஓகே இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சேர்ந்துச்சுன்னா 1 அதாவது மாற்றி எழுதி வச்சுக்கலாம் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கிட்ட கிட்ட கொண்டு வந்துருக்கேன் அடுத்தது அதேமாரி சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அடுத்தது இங்கே 2 சைன் ஆல்ஃபா இங்கே இருக்கு இல்லையா இதில் வந்து 2-ஐ காமனாக எடுத்துட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் 2 டிவைடட் பை 2 இது 1+1 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் 2/2 இந்த 1+1 ப்ளஸ் 2-க்கும் இந்த மைனஸ் 2-க்கும் கேன்சல் ஆகிடும் திருப்பி என்ன இருக்கும் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா
प्लस कॉस अल्फा कॉस बीटा डिवाइडेड बाय 2 னு வரும் இந்த 2 க்கு இந்த 2 க்கு கேன்சல் இப்போ இது ஃபார்முலா பாருங்க sin of sin alpha sin beta cos of cos alpha cos beta அதாவது இங்க இருந்துச்சுனா ஓகே ஆயிருக்கும் cos alpha எப்படி எதுனாலும் ஒண்ணுதா இல்லையா प्लस sin alpha sin beta இது எதோட ஃபார்மேட் cos of alpha minus beta this is LHS வந்துச்சா hence proved ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்